Hello viewers, I am Maitli. In a 7th Max Term 1 Number System Exercise 1.2 order, first sum in the video la paaka porom. Question paarenga, fill in the blanks. So fill in the blanks indradhu nama enna dash koduthirukangalo adha enna number varum abindradhu podanum. Ipo paarenga first sum la -44 plus dash -88 nu koduthirukanga. Ipo theriyadha oru vishayatha nama x nu eduthukalam. Ipo nama kandupidikka porathu indha x dhaan. Na dash and x nu ezhudikiren. இந்த எக்ஸை தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பக்கத்தில் எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அந்த சைடு தூக்கிட்டு போயிடுங்க. இப்போது எக்ஸ் வேணும்னா நான் 44 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போவேன். -44 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் என்ன ஆயிடும்னா மைனஸ்ன்னு மாறும், மைனஸ் என்னென்னா ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ சைன் மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன் சப்ராக்ஷனில் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -88. இது என்ன ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும், +44. இப்போ வேறு வேறு சைன் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 88 சைனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, வேறு வேறு சைன் இருந்தால் ஜஸ்ட்டு சப்ராக்ட் மட்டும் பண்ணுங்கள். 8 ஃபோர் போனால் 4, இன் 8 ஃபோர் போனால் 4. இப்போ ஆன்சர் 44 வருது. 44 கிடையாது, கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். எப்போவுமே வேறு வேறு சைன் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க, சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க க்வெஸ்சனில் கிரேட்டர் நம்பர் எது, 44 88 88 தான் கிரேட்டர் நம்பர் இல்லையா, 88 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சைன் எடுத்து தான் எழுதணும். ஸோ 88ஓட சைன் மைனஸ்னால நீங்கள் -44 தான் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இது எக்ஸு, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது, எக்ஸு கூட இருக்கிறது எல்லாம் அந்த சைட் போயிடணும். அப்படி பார்த்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -45 ப்ளஸ் 75 ஆகிடும். ஸோ 75லேருந்து ரெண்டுமே வேறு வேறு சைனு, வேறு வேறு சைன் தான் சப்ராக்ட் பண்ணுவோமா. 45 சப்ராக்ட் பண்ணால் 30, கிரேட்டர் நம்பர் சைனு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு சைனை போட்டுக்கோங்க, 30. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். எக்ஸுன்றது இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர், இந்த சம்மு தான். எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர் வந்துருக்குனால இதுதான் ஆன்சர். இப்போ இது எக்ஸா, எனக்கு ரெண்டு சைன் இருக்கக்கூடாது, ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு சைன் தான் இருக்கணும். ஸோ ரெண்டு சைன் இருக்கக்கூடாது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும்னா மைனஸ்ன்னு ஆகிடும். ஸோ எக்ஸு -50 ஈக்குவல் டு -80 இருக்குது. -80 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -80 ப்ளஸ் 13 ஆகிடும், சாரி +50 ஆகிடும். -50 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது +50 ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 30 வரும். கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். ஸோ வேறு வேறு சைன் தான் சப்ராக்ட் பண்ணுவோம். 80லேருந்து 50 மைனஸ் பண்ணால் 30, கிரேட்டர் நம்பர் 80, 80யோட சைன் மைனஸ், அதனால் இங்கே மைனஸ் போடணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும், எது கிரேட்டர் நம்பரோ அதோட சைன் தான் நீங்கள் போடணும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.